Hi students, I am Vino. 12th Maths Chapter 2 la example 2.18 paakalam. Question enna koduthirukanga appadina, given the complex number z is equal to 3 plus 2i appdin solli koduthutanga. Koduthittu idha vechittu nama enna pannanum appadina, z iz z plus iz appdin sollitte nama argon plane la vandu draw pannanum. இது பண்ணதுக்கு அப்புறம் இதில் என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட வெர்டிசஸ் தான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக வந்து இருக்குமா. ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ரெடி இதே மாதிரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்துருந்துருப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இதான் க்வெஸ்சன், சம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இசட்ஸ் ஈக்குவல் டு 3 + 2i கொடுத்துட்டு இதில் இசட்டு iz z plus iz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு இதை நம்ம வெர்டிசஸ் தான் எடுத்துக்க போகிறோம். z அப்படிங்கிறது அப்போ 3 + 2iங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, iz-னா iinte 3 + 2i, அப்போ i உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 3i + 2i2, அப்போ 3i + 2 - 1, அப்போ என்ன ஆகிடும், -2 + 3i கிடச்சிரும். z plus iz அப்போ 3 + 2i -2 + 3, ஏன்னா ஆட் தானே பண்ணுறோம், அப்போ ப்ளஸ்ன்ட்டு அப்படின்னு போட்டாலும் நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 + 5i. ஓகேவா, ஸோ இதுதான் கிடச்சிருக்குது. ஸோ நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குது, இசட். இசட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இது வந்து என்னென்னா ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட்டு. ரியலில் வந்து 3, இமேஜினரியில் வந்து 2, அதாவது ப்ளஸ். அப்போ இங்கே எடுத்துக்கலாமா, இதுதான் 3 + 2i அப்படிங்கிற இசட். நெக்ஸ்ட்டு ஐஇசட் வந்து என்னென்னா -2, அதாவது மைனஸுங்கிறது வந்து இங்கே வருமா, இது வந்து 1, 2, 3, -1, -2, இது 1, 2, 3, -1, -2. ஓகேவா, ஸோ நான் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இறக்கிறேன், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா -2 + 3 - 2 + 3னா இங்கே வருமா, ஸோ இது வந்து -2 + 3i, இது வந்து என்னென்னா iz. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா 1 + 5i, 1 + 5i-னா 4, 5. அப்போ ரியல் பார்ட்டில் வந்து 1, இமேஜினரி பார்ட்டில் வந்து இது, அப்போ இதுதான் வந்து என்னென்னா 1 + 5i, இதுதான் z + iz. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிது. இப்போ 3 பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐசோசெலஸ்னு சொல்லணும், அதாவது ரெண்டு பக்கெட்டு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லணும்ல. இப்போ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ சைடோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏலேருந்து பியை சப்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா பியிலேருந்து ஏயை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கலான்னா, ஃபர்ஸ்ட்டு சரி எப்பயுமே நம்ம பேக் டூ பண்ணுறதுனால நான் இதிலேருந்து பண்ணுறேன், 1 + 5z -3 + 2i அப்படின்னு இருக்குது. ஸோ பண்ணணுன்னா 1 + 5i -3 - 2i, இப்போ என்னாகும், -2 + 3i. ஓகேவா, ஸோ மாடுலஸ் அப்படின்னால என்ன எடுத்துப்போம், ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ என்ன ஆகிடும், 4 + 9, அப்போ என்ன கிடைக்கும், √13. ஓகேவா, இது வந்து ஏபி. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், பிசி. ஸோ பிசி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம், சியிலேருந்து பியை வந்து சப்ராக்ட் பண்ணலாம். சி என்ன இருக்குதுன்னா -2 + 3i இருக்குது, பி என்ன இருக்குதுன்னா 1 + 5i. ஸோ சேம் மைனஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம், -2 + 3i -1 - 5i, -3 - 2i. ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். மைனஸில் இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கலாம். சேம் 9 + 4 - 9 + 4 என்ன வரும், 10 √13 தான். ஸோ இதுக்கும் சேம் ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். அடுத்து சிஏ, சிஏனா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி ஏலேருந்து சியை வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஏ அப்படிங்கிறது 3 + 2i, சி அப்படிங்கிறது -2 + 3i. ஸோ மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா 3 + 2i + 2 - 3i, அப்போ என்ன கிடைக்கும், 5 - i. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும்.
5 square minus 1 square. அப்போ என்ன கிடைக்கும் 25 plus 1 என்ன கிடைக்கும்னா 26. ஸோ இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்ததுனாலே அது ஐசோசெலஸ்னு வந்து சொல்லிடுவோம். ஸோ ஏபிபிசி நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர்டு சிஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஃபார்மெட்டில் வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம இப்படியே கூட சொல்லிடலாம். பட் இருந்தாலும் க்வெஸ்சனில் ஐசோசெலஸ் ரைட்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கிறனால நம்ம பிதாகரஸ்தை வந்து யூஸ் பண்ணிப்போம். இதில் எது பெருசாக இருக்குது சிஏ. அப்போ சிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. சிஏட வேல்யூ என்ன இருக்குது √26. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிப்போம். ஏபி என்ன கிடச்சிருக்குது √13. ஸோ √13 ஸ்கொயர் பண்ணிப்போம். இதையும் இது பிசி வந்து இது. அப்போ எல்லாத்துலேயுமே ரூட் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயினா 26 இஸ் ஈக்குவல் டு 13 + 13. ஸோ 26 இப்போ என்ன கிடச்சது ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஓகே ஸோ அவ்வளோதான். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசிஎஸ் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.